வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பாலக் பன்னீர் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கட்டு பசலக்கீரை எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் 200 கிராம் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தயிர், தேவையான அளவு எண்ணெய், 1 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரெல்லாம் இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை எண்ணெயில் சேர்த்துட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா வெடிச்சதும் ஏலக்காய் கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம். இதை நம்ம தண்ணி சேர்க்காம நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம சேர்த்த இந்த கீரை நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த இந்த கீரை எல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்ப இந்த மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நம்ம ஆற வச்சுக்கலாம். இதை தண்ணி சேர்க்காம நல்லா பேஸ்டா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இதை இந்த எண்ணெயில நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க தயிர் சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க பன்னீர் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பன்னீரை லைட்டா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட இப்ப தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். நான் இந்த தொக்கை ரொம்ப தண்ணி இல்லாமல் துவையல் மாதிரி எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் 1 கப் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த இந்த பன்னீர் மசாலாவோட நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா சிம்மில் வச்சு 2 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த தொக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பரோட்டா, ரொட்டி, நான், ஒயிட் ரைஸ், ஜீரா ரைஸ்னு எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி.